வணக்கம். இன்றைக்கி வந்து முன்னாள் வேலூர் மாவட்டம், இப்போ வந்து திருப்பத்தூர் மாவட்டத்தில் தகரக்குப்பன்ற ஏரியாவுக்கு தகரக்குப்பன்ற வில்லேஜ் இன்ஸ்டாலேஷனுக்கு வந்திருக்கோம். 900 வாட் பிஎல்டிசி மோட்டார் 2 இன்ச் டெலிவரி. காலையில் 9:30 டைமு டெஸ்டிங் ஓட்டலாம். இன்றைக்கி டைரெக்டாக காலையில் 6 மணிக்கு வந்தோம். வந்தோடனே டக்குன்னு ஃபிட் பண்ணியாச்சு. பேனல் இங்கேருந்து மாடிக்கு மேலே ஃபிட் பண்ணியிருக்கோம். ஒரு 150 to 200 அடி இருக்கும். மேலே ஃபிட் பண்ணிவிட்டு அங்கேருந்து வயர் இங்கே கீழே ஆன் ஆஃப் சுவிட்ச் கீழே கொடுத்துட்டோம். அப்படியே சுற்றிட்டு வருது கேபிள். கிணறு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. ஒரு 45 to 50 அடி இருக்கும். ஒரு 25 to 30 அடியில் தண்ணி இருக்குது. பழைய காலத்து கிணறு, தண்ணி அந்தளவுக்கு தெரியாது. கீழே இருக்குது. ஆயில் இன்ஜினில் ஓட்டிகிட்ருக்காங்க. ஃபஸ்ட்டு இப்போ ஆயில் இன்ஜின் நிறுத்திட்டு சோலாருக்கு வந்திருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ஆந்திரா பார்ட்ரு. இந்த ஃபாரஸ்ட் ஏரியா ஆந்திராங்களாம், குப்பம் பக்கம், திருப்பத்தூரோட எண்டு. இந்த மலையே வந்து ஆந்திரா தான் சொன்னாங்க. என்ன மலைங்க? பூதமலைங்களாம். இது ஃபுல்லாகவே நல்ல மலை ஏரியா. தண்ணி நல்லா அருமையாக இருக்குது. இப்போவுமே வந்து ஜவுக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. நேற்று நல்ல மழை பெஞ்சிருக்கு. வெயில் இல்லை, சுத்தமாகவே டல், ஃபுல் மேகமூட்டம். இருந்தாலுமே 2 இன்ச் டெலிவரி நல்ல தண்ணி வந்துக்கிட்டு இருக்கு. மேலே ஃபிட் பண்ணி அங்கேருந்து லைன் கொண்டு வந்ததுனால கொஞ்சம் ப்ரெஷர் குறையும். நல்லா லாங் நம்ம 200 அடி வயர், மொத்த வயர். தண்ணி நல்லா தான் அருமையாக வந்துட்டுருக்கு. தண்ணி நல்லாவே வந்துக்கிட்டு இருக்கு. வெயில் இருந்துச்சு அப்படின்னா இன்னும் நல்லா 1 அடி தூரத்துக்கு போய் தள்ளி ஊற்றும். போர்ஸு 63mm பைப் சைஸு நல்லா பக்காவாக வந்துக்கிட்டு இருக்கு. ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. காலையில் 6:30 வந்தோம். மாடி மேலேனால ட்ரில் பண்ணி குளித்தோன்ற வேலை கிடையாது. ட்ரில் பண்ணி எல்லாமே வெல்டு பண்ணியாச்சு கம்ப்ளீட்டாக. கம்பியோட பேனல் பேனசோனிக் ஆங்கர் 450 3 பேனலு சீரியல் பண்ணியாச்சு. இங்கேருந்து ஒரு 200 அடி தூரத்தில் இருக்குது கிணறு. அந்த இடத்துல ஆயில் இன்ஜின் தெரியும், தென்னமரம் பக்கம். வெயில் ரொம்ப டல்லாக தான் இருக்குது. இப்போது நேற்றுலாம் ஃபுல் மலையாங்க. பேனசோனிக் ஆங்கர் 450 வாட்டு ஃபுல்லாக சீரியல் பண்ணி ஆன் ஆஃப் சுவிட்ச் கீழே வைக்க சொல்லிட்டாங்க. ஸ்ப்ரிங் ஹோஸ் மூலயமா டிசி லைன் அங்கே போகுது. பேனல் எர்த்திங் வந்து கீழே கிரவுண்ட் பண்ணியாச்சு மாடி விட்டு கீழே. பக்கமே ஃபாரஸ்ட் ஏரியா ஃபுல்லாகவே. இது ஆந்திராவோட ஃபாரஸ்ட்டு பார்டர் நம்ம இருக்கிறது, ஆந்திரா பார்டர். இந்த மலையே வந்து ஆந்திராவாக தான், குப்பம்ன்ற ஏரியா தள்ளி இருக்குது. சுற்றியுமே ஃபாரஸ்ட்டு தான் எல்லா பக்கமுமே. ஓகே, தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு போயிட்டு பார்ப்போம். ஃபிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டெஸ்டிங் ஓட்டல டைரெக்டாகவே ஃபிட் பண்ணியாச்சு. ஏன்னா மேலேன்றதால குளி தோன்ற வேலை கிடையாது. அதனால் காலையில் வந்தோடனே டெஸ்டிங் ஓட்டாமல் ஃபிட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகே, நன்றி. தனி சிறப்பாக வந்துக்கிட்டு இருக்கலாம். கம்ப்ளீட் பண்ணிங்க. காலையிலே வந்ததுனால குயிக்காக முடிச்சிட்டேன். 10 மணிக்கெலாம் ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஆனால் குளி தோண்டி காங்கிரீட் போகிறது கொஞ்சம் லேட் ஆகும். இது வந்து வாய்க்கால் பசங்களுக்கும் நல்லா சரியாக போயிடும். தண்ணி உங்களுக்கு போதுமானு சொல்லிவிடுங்கப்பா. இவருக்கு தான் வந்து போட்டு கொடுத்துருவோம். போதுங்களா? திருப்தியாக இருக்குங்களா? போதுங்களா? ஆ சரி. இப்போ வெயில் வந்தால் இன்னும் நல்லா வரும். நல்லபடியாக பண்ணுங்கள், பார்த்துக்கலாம். ஓகே, நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய். வாய்க்கா உடச்சிட்டு போகிற அளவுக்கு இப்போயே தண்ணி போயிட்டுருக்கோம். ஆல்ரெடி வச்சுருக்கோம் வாய்க்கா. நல்லா சிறப்பாக தான் தண்ணி வந்துக்கிட்டு இருக்கு. சும்மா கொஞ்சம் நேரம் விட்டோம், அதுலேயே தண்ணி நல்லா வயலில் சிறப்பாக பாய்ந்து சேறு ஓட்ட போகிறாங்க.